ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிச்சன் வந்து புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஒரு திருமண விழாவிற்காக எனது அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து வியூவர்ஸை நம்ம காக்க வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா வீட்டில் வச்சு இன்றைக்கி சமையல். இது வந்து திணை வச்சு ஒரு சமையல். திணை வந்து இறைவனுக்கு பிடித்தமான விஷயம், முருகப்பெருமாளுக்கு அம்பாளுக்கு. இந்த திணையை வச்சு நம்ம எந்த ஒரு சமையல் செய்தும் இறைவனுக்கு படைத்தால் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சியம், இறைவன் அருள் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை அல்வா. திணையில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இளம் புதுமண தம்பதியர்களுக்கு இந்த திணை அல்வா செய்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வயிற்றுப்புண், குடல், இது மாதிரி இந்த மாதிரி அது சம்பந்தமான உறுப்புகள் எல்லாம் இது வந்து வலுப்படுத்தக்கூடியது. கோபம், மன அழுத்தம் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இந்த திணை சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஆண்களுக்கு மெயினாக ஆண்மை குறைபாடு நீங்கக்கூடியது. விட்டமின்கள், புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு. இன்றைக்கி நம்ம திணை அல்வா பார்க்கலாம். திணை அல்வாவுக்கு நான் வந்து திணை அரிசி 50 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நல்லா கழுவி கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மிக்சியில் நம்ம இப்போ தான் நைஸாக அரைக்க போகிறோம். பனை வெல்லம் நான் ஒரு 150 கிராம் எடுத்து நம்ம வந்து இதை கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணீர் சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான நைஸாக அரைச்சிக்க போகிறோம். மாவு அரைச்சாச்சு. இப்போ இந்த பனை வெல்லம் இந்த அளவு தண்ணி சேர்த்து நான் இதை வந்து கொதிக்க விட போகிறேன். கொதித்து வடிகட்ட போகிறோம். நம்ம திணை அல்வாவுக்கு முதல்ல நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு வானொலியில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். அடிக்கனமான வானொலியில் நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நம்ம இந்த அரைச்ச திணை அரிசி மாவை ஊற்றிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டு கிளற போகிறோம். இந்த மாவு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம மாவு வேகணும், அந்த அளவுக்கு கிளறணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் வேக விடுங்க. இந்த மாதிரி அமைக்கி அமைக்கி இந்த இதை திணையை நல்லா மாவை நல்லா வேக விடணும். மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா நிறம் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பனை வெள்ள தண்ணீரை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி, இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் நம்ம கிளற போகிறோம். அடுத்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கோங்க. நான் 200 கிராம் பனை வெல்லம் சேர்த்துருந்தேன் திணை மாவுக்கு. ஆனால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு இனிப்பு சுவை கம்மியாக தான் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் மாவுக்கு தோராயமாக ஒரு 400 கிராம் பனை வெல்லம் தேவைப்படுது. மறுபடியும் சுவைக்காக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன், பத்தாது. அதனால் 400 கிராம் பனை வெல்லம் எடுத்துக்கலாம். 50 கிராம் மாவுக்கு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நெய் சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரமாக தான் ஆகும். சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி நெய் கக்குற அளவுக்கு கிண்டி விடணும். அல்வானா கொஞ்சம் கஷ்டம்தானே பண்ணணும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சட்டியில் ஒட்டாமல் வந்துடுச்சு. நெய் கொஞ்சம் கக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு 5 நிமிஷம் தான். திணை அல்வாக்காக நான் வந்து திணை அளவு சொல்லியிருந்தேன். அதில் மட்டும் ஒரு சிறிய மாற்றம், தவறுகளுக்கு மன்னிக்கவும். 150 கிராம் திணை அரிசிக்கு 400 கிராம் பனை வெல்லம், 100 கிராம் நெய் தேவைப்படுகிறது. இந்த குறிப்பை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளவும், தவறுகளுக்கு மன்னிக்கவும். நன்றி. நல்லா நெய் கக்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். திணை அல்வா தயாராகிடுச்சு. இறைவனுக்கு நான் முதல்ல சமர்ப்பித்துக்கிறேன். திணை அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான பாரம்பரியமான திணை அல்வா பனை வெல்ல சுவையுடன் தயாராகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.